ஹாய் ஹலோ நண்பா நண்பிஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம முகத்தை வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே எப்படி அழகானதாக மாற்றிக்கிடலாம் அப்படின்றதுக்கான மூணு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 1, 1 டேபிள் ஸ்பூன் வேப்பிலை பொடி, 1 டேபிள் ஸ்பூன் சிவப்பு சந்தன பொடியை ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. அதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு பிறகு அந்த பேஸ்ட்டை முகம் மற்றும் கழுத்து பகுதியில் நல்லா அப்ளை பண்ணிடுங்க. 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் ஊற வச்சுக்கிடணும். அப்புறம் சுத்தமான தண்ணியால் முகத்தை கழுவிடணும். இப்படி வாரத்துக்கு 2-3 முறை செஞ்சுட்டு வந்தால் முகத்தில் இருக்கிற அசிங்கமான பிம்பிள்ஸ் எல்லாம் போயிடும். டிப்ஸ் நம்பர் 2, பாதி தக்காளியை நல்லா அரைச்சிக்கிடணும். அது கூடவே கொஞ்சமாக எலுமிச்சம்பழ சாறை சேர்த்து நல்லா கலந்துக்கிடணும். அதை முகத்தில் தடவிட்டு 1-20 நிமிஷம் வரைக்கும் ஊற வைக்கணும். அதுக்கு பிறகு குளிர்ந்த நீரால் முகத்தை கழுவணும். அப்படி கழுவுன பிறகு நம்ம முகம் ரொம்பவே பளிச்சுன்னு மாறிடும். டிப்ஸ் நம்பர் 3, சந்தனத்தை கொஞ்சமாக பன்னீர் சேர்த்து பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிடணும். அப்படி ரெடி பண்ணிவிட்டு அந்த பேக்கை கண்களின் கீழ் தடவிக்கொள்ளணும். தடவிட்டு காலையில் குளிர்ந்த தண்ணீரால் முகத்தை கழுவணும். அப்படி தொடர்ந்து பண்ணிகிட்டே வந்தால் கண்ணுக்கடியில் இருக்கிற கருவளையம் காணாமல் போயிடும். இதே மாதிரி முகத்துக்கு தேவையான அழகு குறிப்புகள் தெரிஞ்சுக்கிடணுமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.